சென்னையில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் தொடக்க காலம் முதல் தற்போதைய காலம் வரையிலான சிறுகதைகளின் தொகுப்புகள் டிஸ்கவரி புக் பேலஸ் அரங்கில் இடம்பெற்றிருந்தன. இதுகுறித்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடன் நம்முடைய செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். சிறுகதை ரொம்ப முக்கியமான விஷயம். இது குறித்து சிறுகதைகள் நிறைய எழுதிய எழுத்தாளரும் இன்று வாசகர்கள் மத்தியில் ரொம்ப முக்கியமான எழுத்தாளரும் இருக்கக்கூடிய தேசாந்திரி திரு எஸ்ரா அவர்கள் இன்னைக்கு புத்தகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட சிறுகதைகள் குறித்து ஒரு விஷயத்துல விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். சார், சிறுகதைகளுடைய நூற்றாண்டு இந்த வருடம். சிறுகதைகள் அப்படிங்கிறது ஒரு வாசகனுக்கு அந்த தொடக்க காலங்களிலும் ஒரு வாசிப்பினுடைய அனுபவத்திற்கும் எந்த மாதிரியான முக்கியத்துவமாக இருக்கும் சார்? சிறுகதைங்கிறது வந்து இலக்கியத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவம். குறிப்பாக வந்து வாழ்க்கை அனுபவங்களை பலதரப்பட்டமான விஷயங்களை ஒரு எளிதாக ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு வந்து சிறுகதை ஒரு அருமையான ஒரு வடிவம். சிறுகதை தமிழுக்கு அறிமுகமாகி 100 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம முதல் சிறுகதைன்னு சொல்லப்படக்கூடிய குளத்தங்கரை அரச மரதம் கதையிலேருந்து 100 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். இதுக்குள்ள மகத்தான பல முக்கியமான எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க தமிழில், அவர்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டு விழாவின் போது நம்ம என்ன செய்யணும்னா அந்த முன்னோடி படைப்பாளிகளை நினைவுபடுத்தவும் கொண்டாடவும் அவர்களிலேருந்து ஒரு புதிய கதை மரபை புதிய கதைக்கான வளத்தை உருவாக்குவதற்கும் நாம் எல்லாம் முயற்சிக்கிறோம். அது ஒரு பெரிய தொடரோட்டம்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். அந்த தொடரோட்டத்தில் இப்போ ஒவ்வொரு தலைமுறையும் தமிழில் வந்து மிகச்சிறந்த கதைகளை எழுதிட்டே இருக்குது. இப்போ நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு அடுத்த தலைமுறை வந்திருக்கு. சிறுகதைங்கிறது தமிழில் ஒரு கொண்டாடப்படக்கூடிய வடிவம். அது வெளிவராத பத்திரிகைகளே கிடையாது. நீங்கள் பத்திரிகை படிக்கிற யாராக இருந்தாலும் தெரியும், அவங்க நிச்சயம் அவங்களுக்கு பிடித்த நல்ல கதைகளை படிச்சிருப்பாங்க. இப்போ வார இதழ்கள் அப்படிங்கிறது இப்போ முன்னாடி இருந்ததை விடவும் குறைவாக இருக்கிற போது, முன்னாடி சொல்லுவாங்க வார இதழ்கள் அதிகமாக இருக்கிறது தான் அந்த சிறுகதை ஆசிரியர்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லி, இப்போ எப்படி இருக்குது? இப்போது வார இதழ்களில் அதிக சிறுகதைகள் வெளியிடுறதில்லை, ஒரு கதை அல்லது 2 கதை தான் வெளியிடுறாங்க. இப்போ என்ன ஒரு புதிய வசதி இருக்குது அப்படின்னா, இணையம் வந்த பின்னாடி நம்ம கதைகளை நம்மளே நேரடியாக நம்மளோட பிளாக்ல போட்டலாம், அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பத்திரிகை இணைய பத்திரிகைகளுக்கு அனுப்பலாம். பக்க அளவு வந்து பிரச்சனையே கிடையாது. எல்லாம் தவிர எழுதி முடித்த 10 நிமிஷம் அது வந்து படிக்கப்பட்டுரும், உடனடியாக நீங்கள் வந்து இணையத்தில் பதிவேற்றம் பண்ணிடலாம். அப்போ நம்ம இன்றைக்கி வேறு ஒரு யுகத்தில் வாழ்கிறோம். இந்த யுகத்தில் ஒரு கதை எழுதிட்டு அதை வெளியிடுறதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.